பின்பற்றி அதில் உன்னத நிலையை அடைய சுயம் அறியும் நாட்டம் கொண்டுள்ள நல் உள்ளங்களுக்கு வணக்கம். சுயம் அறிதலில் பாட்டி பாட்டி பழந்தமிழர் நாகரீகத்தின் பண்பாட்டில் அன்பு வெளிப்பாட்டின் அடையாளம். கூட்டு குடும்பச் சூழலில் மாமியாரை பிடிக்காத மருமகளுக்கு கூட தனது பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கும் மாமியாரின் மறு வடிவமாம் பாட்டியை பிடிக்கும். மாமியார் மோசமென்று மருமகள் கூறும்போது கூட எங்கம்ப ஒசத்தி என்றுதான் பேரன் பேத்தி கூறுவார்கள். அதுபோல மருமகளை ஆயிரம் குத்தம் குறைகள் கூறினாலும் எந்த பாட்டியும் பேரன் பேத்திகளை குறை கூறுவதே கிடையாது. தாத்தா பாட்டி இருக்கிற வீடு எப்பவுமே சந்தோஷமாயிருக்கும். ஏன்னா நம்மோடு பழகும் போது அவங்களும் குழந்தையா மாறிடுவாங்க. கதை சொல்றது, சாப்பாடு ஊட்டி விடுறது, சேர்ந்து விளையாடுறதுன்னு அது முடிவில்லாம நீண்டு கொண்டே இருக்கும். ஆனால் கூரை இல்லாத ஓடு, கிழவி இல்லாத வீடு, கீரை இல்லாத சோறு என்பது நாகரீக வழக்காகிவிட்டது. வானம் கருத்திருக்கு, மழை வரும் போல மாடியில காய வச்சிருக்க வத்தலை எடுத்துட்டு வா, அப்படி காய போட்ட துணியையும் சீக்கிரமாயிடு. படபடக்க உரைக்கின்ற போது பாட்டி ஒரு வானிலை அறிவிப்பாளர். கணவனிடம் கோபித்து கொண்டு தாய் வீட்டிற்கு வரும் பேத்திக்கு, அந்த காலத்துல உங்க தாத்தா செய்யாத சேட்டையாமா, வீட்டுக்கு வீடு வாசப்படுதாங்க, உடுமா மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு, கொஞ்சம் பார்த்து பதிஞ்சு நடந்துக்கோ, புத்திமதி கூறி மாப்பிள்ளையை மனம் கோணாமல் வரவழைத்து பேத்தியை அவருடன் அனுப்பி வைக்கும் போது பாட்டி ஒரு மன நல மருத்துவர். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின சாமியும் இல்ல. பாட்டி சொன்னது இன்னும் காதுல ஒலிக்குது. சனி நீராடு அவ்வை பாட்டி சொன்னது, ஆனா எந்த பாட்டியும் மறக்கல. சனிக்கிழமைன்னா வச்சு வெண்ணி போட்டு நல்லெண்ணெயில மிளகு சீரகம் வெங்காயம் இஞ்சி வத்தல் போட்டு காய்ச்சி மகனையும் பேரனையும் குளிக்க வச்சு வெந்தயக்களி உளுந்தங்களி கிளறி அதுல குளி பிடிச்சு நெய்யையும் நல்லெண்ணையும் ஊத்தி கால உணவுக்கு கொடுப்பா. மத்தியானத்துக்கு மிளகு ரசத்தோடு பிரண்ட துவைகளை அரைச்சி வைக்கிற கைப்பக்குவம், இரவு படுப்பதற்கு முன்னால சுக்க அம்மியில வச்சு மையா அரைச்சு குடிக்க கொடுக்கிற கைப்பக்குவம், எல்லாமே பாட்டியை நமக்கான சித்த மருத்துவராக வீட்டிற்குள் ஆக்கி இருந்தது. ஆனால் பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் என்பதை பெரும்பாலோர் மறந்துவிட்டனர். பல்கலைக்கழகங்கள் கற்றுத்தராத அடிப்படை அறிவுகளை பாட்டியின் அனுபவ அறிவு நமக்கு விளக்கி இருந்தது. மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் என்பது ஆன்றோர் வாக்கு. மறந்து போன மண்பானை சோறு, இடிந்து போன திண்ணைகள், மாயமாய் போன மரக்குதிர்கள் என்ற வரிசையில் இன்றைய நாளில் காணாமல் போயிருப்பது நமது தாத்தா பாட்டி உறவு முறையும் தான். தாத்தா பாட்டி இல்லாத வீடு இக்கால பெற்றோருக்கு வேண்டுமானால் சுதந்திரமாயிருக்கலாம், ஆனால் இக்கால பேரன் பேத்திகளுக்கு அது நிச்சயமாக அனுபவ உண்மைகளை கூற ஆள் இல்லாத இழப்புதான். குடும்பத்தில் பாட்டியின் அன்பு என்றுமே ஒரே மாதிரிதான்.
அஞ்சு வயசு பேரனும் 20 வயசு பேரனும் அவங்களுக்கு ஒண்ணுதான். அன்பிலே வேறுபாடு காட்டுவதில்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே அன்புதான். முந்தானையில் முடிச்சு வச்சிருக்கும் ரூபாய அவங்க தவிர வேற யாரும் அவிக்கவே முடியாது. அவங்க அதை அவிழ்ப்பதே ஒரு அழகு, நம்மால அதை பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு முடிச்சா அந்த அன்பு முடிச்சு இருக்கும். என்றுமே அன்பின் எல்லையிலேயே ஆட்சி செய்யும் பாட்டியின் கனிந்த அன்பு கிடைக்க பெற்றவர்கள் உண்மையிலேயே அன்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். தாயில்லா பிள்ளைகளை வளர்ப்பதில் பாட்டியின் அன்புக்கு ஈடு இணையே கூற முடியாது. தாயின் பாசத்தையும் பாட்டியின் செல்லத்தையும் சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதில், வரம்பு மீறாமலும் கவனிப்பு குறையாமலும் வளர்ப்பதில் அவள் தாயையும் மிஞ்சி விடுவாள். தாத்தாவை கவனிப்பது, மகனுக்கு பழமை மாறாமல் வேண்டியதை செய்வது, வீட்டின் ஒழுங்கு மாறாமல் இருக்க வேண்டியவற்றை இருக்கும் வகையில் பேணுவது, சமையல் முதல் சர்வத்திலும் மருமகளுக்கு வேண்டிய அறிவுரைகளை அவ்வப்போது அள்ளி வழங்குவது, செயல்பாட்டில் மருமகளை எல்லை மீற விடாமல் தனது கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, அவசிய நேர்வுகளில் குடும்பத்திற்கே ஆலோசனை தருவது என எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்து தன்னை நிரூபித்துக் கொண்டு இருப்பவளே பாட்டி. ஒரு குடும்பத்தில் ஊருக்கு படிக்கச் செல்வதற்கு மறுத்தான். வீட்டில் உள்ளவர்களோ அதற்கான காரணத்தை கேட்டால், அப்பா அம்மா பாட்டி தம்பி தங்கைகளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுமான்னு சொன்னான். உண்மையிலேயே வயதான காலத்தில் பாட்டிக்கு ஏதாவது ஆனால் அந்த நேரத்தில் உடனிருக்க முடியாமல் ஆகிவிடுமோ என்ற பயமும் பேரனுக்கு இருந்தது. எல்லோரும் அறிவுரை கூறி கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். ஆண்டு இறுதி தேர்வு தொடங்க 2 நாட்கள் இருக்கும் போது ஒரு நாள் மதியம் பேரன் அவன் தங்கி இருந்த விடுதியின் அறையில் இருக்கும் போது, ஐயா, சத்தத்துடன் அவனது அறை கதவு தட்டப்பட்டது. சலிப்புடன் எழுந்து கதவை திறந்தான். சிரிப்புடன் பாட்டி நின்றாள். அச்சி, எப்போ வந்தீங்க? கூட யார் வந்திருக்கா? பேரனுக்கு ஆச்சரியம். ஐயா, உன்னை பார்க்கணும்னு சொன்னேன், உங்க அப்பன் தான் கூட்டிட்டு வந்தான். நீ எப்படியா இருக்க? பேரனின் கைகளை பிடித்து பாட்டி தடவினாள். பரிச்சையா? நல்லா படிக்கணே, நீ நல்லா இருப்ப. கதவை தட்டும் சத்தம் மீண்டும் கேட்டது. பேரன் பதறி விழிக்கிறான். கனவா? அவனால் நம்ப முடியவில்லை. கதவை திறந்தால் ஹாஸ்டல் பியூன் தந்தி வந்திருப்பதாக ஒரு தபாலை கொடுத்து செல்கிறார். பிரித்து பார்த்தால், கிராண்ட்மா எக்ஸ்பயர்ட், ஸ்டார்ட் இம்மிடியட்லி என்ற வாசகம் அதில் இருந்தது. இறப்பிலும் மறக்கா உறவாய் இருப்பாள் அவளே பாட்டி. சுயம் அறிதலில் நமது பலத்தை மேலும் அறிய முயல்வோமா? நாளை சிந்திப்போம். சுயம் அறியும் வணக்கத்துடன் சா பொன்மணி. பூவே பூச்சூட, பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேமா, பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால்வாக்கவா. ஜீவனும் தேய்ந்தது,
கண்ணீரில் சோகம் இல்லை, இன்று ஆனந்தம் தந்தாய். பேத்தி என்றாலும் நீயும் என் தாய், பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வாற்றவா.